ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வீட்டிலே பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கணும், அதுக்காக தான். பாஸ்தா வேக வைக்கிறது நீங்கள் லூஸில் வாங்கினீங்க அது அப்படின்னா நீங்கள் வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி 100 கிராம்க்கு. நான் வந்து பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கினேன், அதனால் பேக்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி யூஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். எண்ணெய் நீங்கள் ஆலிவ் ஆயில் சாப்பிடுவீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ கொதிக்கட்டும். லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா 100 கிராம்க்கு 1 லிட்டர் தண்ணி. பேக்கெட்டில் இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னா பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணணும். நம்ம பாருங்கள், இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் அதில் இந்த வெரைட்டி எடுத்துக்கிறேன். இது பேர் ஃபியூசிலி. இதில் நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். ரஃப்பாக பாஸ்தா வேகிறதுக்கு 1-10 நிமிஷம் கரெக்டாகும். இல்லைனா 8 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 சைடும் ஸ்டவ்வில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இன்கேஸ் 1 பை 1 பண்ணால் கூட சரி தான். இப்போ இது கொதிக்கிற நேரத்தில் நான் இங்கே பேன் வச்சுக்கிறேன். இந்த பேனில் நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா காய்கறி சேர்த்தா அது வதங்கிறதுக்கும் வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால் பேன் வச்சுக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக குக்கிங் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பேனில் கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காய்கறி நம்ம ஏதாவது வதக்கும் போது சைடில் ஒட்டிடுச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெய் இல்லாமல் இருந்தால் கரிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். கூடவே பூண்டு 4 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் தள்ளி தள்ளி விட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஸ்மெல் கொடுக்குறப்போ நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். ரொம்ப ஃபைனாகவே நறுக்கியிருக்கேன் நான். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வதக்கணும். இது கண்டிப்பாக 4 நிமிஷம் வரைக்கும், நல்லா 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் சுருள் ஆரம்பிக்கிறப்ப தான் மீதி இருக்க பொருள் நம்ம சேர்க்க முடியும். இது வதங்குற நேரத்தில் நம்ம பாஸ்தாவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பாஸ்தாவை இப்போ காட்டுறேன். 1-8 நிமிஷத்தில் நான் பாஸ்தா உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன் லைட்டாக, ஆனால் கட் ஆகவே இல்லை. பாருங்கள், இது இன்னும் 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். கொதிக்கட்டும். மீன்வாயில் இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, டிரான்ஸ்லூசன்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் காய்கறி சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை நான் சேர்த்துட்டு பட்டாணி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு. இது கடையில் வாங்கின பட்டாணி தான். கேரட் பட்டாணி ரெண்டுத்தோட கலர் வந்து லைட்டாக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பாஸ்தா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் பாஸ்தா உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் ஆகும் பாருங்கள், அவ்வளோதான் கட் ஆகுது. பாருங்கள், இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன், கட் ஆகுது. இப்போ நம்ம இதை தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வடிகட்டணும். தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு குலுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்தா கேரட்டு பட்டாணி ரெண்டுமே கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன குடமிளகாயும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்குங்க. கேரட்டும்
பட்டாணியும் வெந்துருச்சு அப்படின்னா குடமிளகாய் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் உங்களுக்கு சைட் பை சைடு இதையும் காட்டுறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். இது சேர்த்துட்டு இதோட தண்ணி பதம் சுன்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் கரம் மசாலா சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. பாஸ்தா எப்போதும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். அதனால தான் நான் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டு வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாஸ்தாக்கு டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூனு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூனு பிஸா சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதுலேயே 2 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக வெந்து பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்க்குறப்போ நீங்கள் பார்த்து சேர்க்கணும், ஏன்னா சாஸ்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் பார்த்து சேருங்க. அப்படி இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாஸ்தா எப்படி தனித்தனியாக இருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கரண்டி சரி வரல, அதனால் நான் ஜல்லி கரண்டி எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி மசாலா எல்லாம் வந்து பாஸ்தாவில் வந்து நல்லா கோட் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சரியாயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பாஸ்தா எப்படி நல்லா தனித்தனியாக மசாலா உள்ளே நல்லா கோட் ஆகிருக்கு. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் நல்லா கோட் ஆகிருக்கு. பாருங்கள், காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஹெல்த்தியும் கூட. இது மேலே நான் கொஞ்சமாக சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து செடார் சீஸ் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டாப்பிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது சூட்லேயே அந்த டிஷ்ஷோட சூட்லேயே உருகிடும். மொசரெல்லா சீஸ் வந்து சேர்த்தோம் அப்படின்னா குக் பண்ணணும். அதனால தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாஸ்தா, நான் ஒன்றே ஒன்று உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். அங்கே பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்லலாம் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லக்ஷ்மி வெஜ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.